ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான 3 T20 போட்டி முடிந்த பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அணியில் நடந்த ஒரு குழப்பமான விஷயத்தை தற்போது வெளி சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக அணியில் இளம் வீரர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு இருப்பதா அப்படின்ற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான 3 T20 போட்டி நடந்துச்சு. இதுல இந்திய அணி பாத்தீங்கன்னா 20 ஓவர் முடிவுக்கு 9 விக்கெட் இழப்பிற்கு முதலில் பேட்டிங் செய்து வெறும் 134 ரன்களை மட்டுமே எடுத்தாங்க. அதன் பிறகு களமிறங்கின தென்னாப்பிரிக்கா அணி 17th ஓவர்லயே ஒரே ஒரு விக்கெட்டை மட்டுமே இழந்து 135 ரன்களை சேஸ் செய்து 9 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பெற்றாங்க. இதுல இந்திய அணி முதல்ல பேட்டிங் செய்த போது பாத்தீங்கன்னா பேட்டிங்கான வியூகத்தை மாற்றி அமைச்சிருந்தாங்களாம். அதாவது இந்திய அணி பேட்டிங் செய்யும் போது முதல் 10 ஓவர்களுக்குள் 2 விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா இளம் வீரரான ஸ்ரேயஸ் அய்யர் அணியில களமிறங்க வேண்டும். அதே 10 ஓவர்களுக்கு பிறகு 2 விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா ரிஷப் பந்த் 4th கள வீரராக களமிறங்க வேண்டும் அப்படின்னு திட்டம் திட்டி வச்சிருந்தாங்களாம். ஆனால் அதே போல பார்த்தீங்கன்னா இந்திய அணி 10 ஓவர்களுக்குள்ளதாகவே ரோஹித் சர்மா, சிகர் தவான் இவங்க 2 பேரோட விக்கெட்டை இழந்துட்டாங்க. அப்போது ஸ்ரேயஸ் அய்யர் தான் களத்தில் இறங்க வேண்டும். ஆனால் தவறாக இளம் வீரரான ரிஷப் பந்த் களத்துல இறங்குவதற்கு தயாராகிட்டாங்க. ஒரு சமயத்துல அவங்க 2 பேருமே ஆடுகளத்துக்குள்ள நுழைவதற்கும் தற்போது முன் வந்துட்டாங்க. இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அணியில ஒரு பெரிய குழப்பம் நீடிச்சது. அதன் பிறகு சுதாரித்து கொண்ட ஸ்ரேயஸ் அய்யர் தன்னை பிற்படுத்தி கொண்டு போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க. ரிஷப் பந்த் 4th கள வீரரா களமிறங்கிட்டாரு. அப்போது விராட் கோலி 3rd கள வீரரா களமிறங்கி ஆடுகளத்துல இருந்த காரணத்தினால அவரால் இதை கையாள முடியல. ஆனா அந்த இடத்துல நியாயப்படி பார்க்கும்போது கோலியோட திட்டத்தின்படி ஸ்ரேயஸ் அய்யர் தான் களமிறங்கி இருக்க வேண்டும். ஆனா ரிஷப் பந்த் அவசரப்பட்டு அந்த இடத்துல களமிறங்கியது காரணத்தினால ஸ்ரேயஸ் அய்யரும் விட்டு கொடுத்து ஒடுங்கிட்டாரு. அதன் பிறகு ரிஷப் பந்த் களமிறங்கி 19 ரன்கள் ஆட்டம் இழந்துட்டாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒருவேளை ஸ்ரேயஸ் அய்யர் அந்த இடத்துல களமிறங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்க விராட் கோலி கூட நிதானமா ஒரு பார்ட்னர்ஷிப் அமைத்து இந்திய அணி ஒரு சவாலான ஸ்கோரை எட்டுறதுக்கு உதவி இருப்பாங்க. இதை பத்தி தான் விராட் கோலி செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்காங்க. கோலியோட இந்த கருத்துக்கு பாத்தீங்கன்னா தற்போது ரசிகர்கள் எல்லாருமே ஸ்ரேயஸ் அய்யர் மற்றும் ரிஷப் பந்த் இவங்க 2 பேரும் அணியில நிரந்தரமா இடம் பிடிப்பதற்கு கடுமையா போராடிக்கிட்டு இருக்காங்க, அவங்க தங்களுடைய வாய்ப்பை நிரூபிப்பதற்காகவே தற்போது இப்படி அவசரப்பட்டு களமிறங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தையும் தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே சீனியர் வீரர்களான விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்க 2 பேருக்கு இடையே கருத்து வேறுபாடு நிரூபிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தகவல் வெளிவந்திருக்கும் இந்த சமயத்துல தற்போது இளம் வீரர்களுக்குள்ளேயும் கருத்து வேறுபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கிறது இந்திய அணியின் ஒற்றுமையை மேலும் ஒரு கேள்விக்குறியாகி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.